ஹலோ வணக்கம். இன்னைக்கு டே 11. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் இருக்கேன். நேத்தியே கிளம்பிட்டேன். மணி வந்து 5 மணி ஆகுது. நான் எழுந்திருக்கும் போது காலையில் 9 மணிக்கு தான் ஏஞ்சனே. 5 o'clock எழுந்திரிக்கணும் டார்கெட்டு. பட் நைட் நான் தான் கார் ஓட்டிட்டு இருந்தேன், எழுந்திரிக்க முடியல. பட் டெய்லி என்னோடய டார்கெட் என்னென்னா 100 push-ups. அந்த 100 push-ups என்ற டார்கெட்டை வர ட்ராவல்லையும் வந்து உரமாக விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து அதையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிகாஸ் வந்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ஸ் வரும். எப்போ நம்ம நினச்ச விஷயத்த, நான் சொல்கிற விஷயத்த நான் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அப்போ தான் எனக்கு என் மேலே நம்பிக்கை வரும். அதனால் அந்த 100 daily 100 push-ups-ன்றதை ஏதாவது பண்ணி நான் எப்படியாவது முடிச்சுடுவேன். ஸோ அது வந்து நேத்தி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த தென் இன்றைக்கி வந்தோம். நீங்கள் மயிலாடுதுறை வந்ததுக்கப்புறம் என்னோடய டீம் மீட்டிங் இருந்துச்சு. அந்த மயிலாடுதுறை டீம் மீட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிறப்பாக வந்து இன்றைக்கான டே போயிட்டுருக்கு. துரியோதனனும் தர்மரும் இருந்திருக்காங்க அந்த மகாபாரத காலகட்டங்களில். அப்போ வந்து நம்மளுடைய துரோணாச்சாரியார் யார் அப்படின்னா குருநாதர். துரியோதனனுக்கும் அவர் தான் குருநாதர், நம்ம தர்மருக்கு ஒருத்த குருநாதர். அந்த குருகுல கல்வியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் துரியோதனன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, துரியோதனன்ட்ட நீ போய் 100 நல்லவன் அழைச்சிருவான், 30 நாள் ப்ராஜெக்ட். நான் எப்படி 30 days சேலஞ்சு இருக்கேன், 30 days ப்ராஜெக்ட்டு. 30 days ப்ராஜெக்ட்டில் நீ போய் 100 நல்லவங்களை அழைச்சிட்டு வரணும், அதுதான் அவனோட பிளான் அப்படின்ற மாதிரி துரியோதனன்ட்ட சொல்லி வந்து துரோணாச்சாரியர் அனுப்பிச்சிட்டார். ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி தர்மனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அனுப்புறாரு. என்ன கொடுக்குறாருன்னா நீ போய் 100 கெட்டவன் அழைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட். 30 days ப்ராஜெக்ட் முடிஞ்சு வராங்க. முடிஞ்சு வரும்போது துரியோதனன் முதல்ல வராரு. வரும்போது வெறும் கையோட வர்றாரு. இப்போ என்னப்பா அவனை 100 நல்லவனை தான் அழைச்சிட்டு வர சொன்னேன், என்ன வெறும் கையோட வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும்போது துரியோதனன் பதில் சொல்கிறாரு, குருநாதா சுற்றி இருந்த எல்லாருமே மோசமான ஆளாக இருக்கானுங்க, நல்லவன் யாருமே கண்ணிலே மாட்ட மாட்டான், யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவனாக தான் இருக்கானுங்க. எடுத்துக்காட்டுங்க, தெருவரமாக நடந்து போயிட்டுருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 ரூபா காசு கண்ணு தெரியாத ஒருத்தருந்து கீழே வந்துருச்சு. 10 ரூபா காசுனா அந்த காலத்தில் எது 10 ரூபா காசுலாம் கேட்காதீங்க, இது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். கீழே வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடி இருக்கிறவன் அதை எடுத்து சுருட்டி பாவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான், நல்லவனே என் கண்ணுக்கு 30 நாள் யாருமே தெரியல அப்படின்றாங்க. சரி, நம்ம தர்மராஜன் ஒரு கெட்டவன் அழைச்சிட்டு வரோன்னு பார்த்தா, தர்மர் வரும்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரையும் அழைச்சிட்டு வரல. தர்மர் வரும்போதும் சும்மா எம்டி வெறுங்கையோட வராரு. தர்மர்கிட்ட இந்த துரியோணன் நம்ம துரோணாச்சாரியை கேள்வி கேட்குறேன், உன 100 கெட்டவனை தான் அழைச்சிட்டு வர சொன்னேன், ஏன் வெறுங்கையோட வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, குருநாதன் நானும் போய் தேடினேன், ஊரை சுற்றி சுற்றித்தேன், நாட்டை சுற்றி சுற்றித்தேன்னு, ஆனால் யாருமே கெட்டவனே பார்க்க முடியல. சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லவனாக இருக்கான். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரியவர் வந்து ஒரு தேரை இழுத்துட்டு போனார், தனியாக இழுத்துட்டு போக முடியாததுனால 2-3 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாமே சுற்றி இருக்கிறவன் பார்த்தா நல்லவனாகவே இருக்கான். ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்ற சுற்றி எனக்கு என் கண்ணில் யாருமே படல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இவர் தர்மர் வந்து சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது துரோணாச்சாரியார் கடைசியாக அந்த மாரல அந்த ஸ்டோரி சொல்கிறாரு. என்னென்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான மக்கள் தான் நம்ம கூட சேருவாங்க. நம்ம எந்த மாதிரி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு சுற்றி நடக்கும். நம்ம நல்லவனாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி நல்லவனாக வருவாங்க. நம்ம பார்க்குற கண்ணோட்டம் மோசமாக இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ நல்லவங்களாக இருப்போம், நல்ல விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். என்ன கசப்பான விஷயமாக இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதை நல்ல விஷயமாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து மக்களை நடந்த ஒரு ஸ்டோரி. என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய நபிகள் நாயகம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம நபிகள் நாயகம் அவர்களுக்காக ஒரு திராட்சை பழம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு திராட்சை பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு எப்போதுமே ஒரு பழக்கம். அவங்களுக்கு என்ன பழக்கம்னா, என்ன தனக்கு கிடைச்சாலுமே தன்னோட நண்பர்களுக்குமே கொடுத்து பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து, அவங்க நண்பர்கள் இருக்கிற இடத்துல என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். யாருக்கு எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. இவங்க தான், இவங்க சொல்கிறது யாரும் கேட்கக்கூடாது, இவங்க சொல்கிறதுக்கு தலையை மட்டும் தான் ஆட்டணும், இவங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எந்த கேள்வி வேணால் யார் வேணால் கேட்கலாம். அதுதான் வந்து அவங்க இருந்த டைமில் அவங்க கடைப்பிடித்த ஒரு கொள்கையும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த திராட்சை பழம் வந்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அந்த திராட்சை பழத்தை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொத்து திராட்சை பழத்தில் ஒரு 50 திராட்சை பழத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இந்த 50 திராட்சை பழத்தையுமே பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்களே சாப்பிட்டாங்க. என்னப்பா 50 சாப்பிட்டாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கேள்வி கேட்குற உரிமை எல்லாத்துக்குமே அவங்க வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படின்றதுனால இயல்பாகவே கேட்டாங்க, எப்போதுமே எது வாங்கினாலும் எல்லாருமே கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, இது என்ன இப்போ இந்த திராட்சை பழத்தை வந்து நீங்களே சாப்பிட்டீங்க, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அந்த திராட்சை பழம் அப்படின்ற மாதிரி அவங்களோட நண்பர்கள் வந்து அந்த கொடுத்த அம்மா அந்த அம்மா போனதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க. உடனே நபிகள் நாயகம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா அந்த திராட்சை பழம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, நான் அதை உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் அந்த புளிப்பு சுவையை உங்கள் கண்ணில் ஜஸ்ட் நீங்கள் வாயில் வச்சோடனே டக்கு நீங்கள் தெரிவிச்சிருவீங்க. அப்போ அந்த அம்மா கிட்டத்தட்ட 10 kilometers ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அதை அவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போது அது எல்லாத்துக்கும் சாப்பிட்டதுக்கான காரணம் என்னென்னா, அது புளிப்பாக இருந்ததுனால மட்டும்தான். முதல் விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்களும் உங்களுக்குமே அது பிடிக்காது. அதை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் மூஞ்சி சுழிச்சிட்டிங்கன்னா அதை பார்க்குற அவங்களுக்குமே மன கஷ்டமாக போய்டுன்னு சொன்னாங்களாம்.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன நெகட்டிவான சூழ்நிலை இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் ஹாப்பியாக பார்த்துப்போம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஸோ மச். கடவுள் பாய். நாளைக்கு டே 12 பார்க்கலாம்.